உத்தரப்பிரதேச தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளது என்றும் தேர்தல் முடிவுகள் நம்பும்படியாக இல்லை என்றும் மறுவாக்குப்பதிவு தேவை என்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியானது. இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேச மாநில தேர்தலில் பாஜக 318 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதாக மாயாவதி கூறியிருக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அதில் எந்த பொத்தானை அழுத்தி வாக்களித்தாலும் அவை அனைத்தும் பாஜகவுக்கே சேர்ந்துவிடும் வகையில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த முடிவுகள் நம்பும்படியாக இல்லை. பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்துக்கு பேராபத்து. பெரும்பாலான முஸ்லிம் தொகுதிகளில் அவர்கள் அளித்த வாக்குகள் அனைத்தும் பாஜகவுக்கே கிடைத்திருக்கிறது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சியான பாஜகவுக்கு முஸ்லிம் சமூகத்தினர் எப்படி வாக்களித்தனர் என்பதை நம்ப முடியவில்லை. எனவே மாநிலங்களில் மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றார் மாயாவதி. மறைந்த ஜெயலலிதாவும் கூட இப்படித்தான் முன்பு சட்டசபை தேர்தலில் இதே போன்ற புகாரை கூறி வந்தார். ஆனால் தேர்தலில் ஜெயித்ததும் மௌனமாகிவிட்டார் என்பது நினைவிருக்கலாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.